ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் ஒரு செம்மையான வெரி வெரி டேஸ்டியாக ஒரு இறால் செமிக்கிரவி பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ இது சுத்தம் பண்ணுறது எப்படி, முதுகில் ஒரு நரம்பு கருப்பாக இருக்கும், அந்த ஓடு எடுத்துட்டாலும் அதை நம்ம எடுத்துக்கணும். நம்ம கடையில் வந்து இதெல்லாம் சுத்தம் பண்ணி தரமாட்டாங்க, அந்த மேலே இருக்க ஓடு மட்டும்தான் கழட்டி தருவாங்க. நம்ம பாருங்கள் எப்படி இருக்குது, நம்ம தான் இதை வீட்டில் வந்து நம்ம சுத்தம் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒரு வயலில் வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூனும் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ அதுலேயே நல்லா பொடியாக நறுக்கின 2 பெரிய வெங்காயம் நான் போட்டிருக்கேன், அதையும் போட்டுட்டு இப்போ கொஞ்சம் அதுக்கு வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ 3/4 ஸ்பூனு கார்லிக் பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூனு இஞ்சி பேஸ்ட்டு, இது ரெண்டும் 1 ஸ்பூன் வர மாதிரி போட்டிருக்கேன். பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, இஞ்சி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு 3 தக்காளி நான் போடுறேன், சின்ன சின்ன தக்காளி தான், அதாவது மீடியம் சைஸாக தான் இருந்தது, அது 3 தக்காளி நான் இப்போ அதில் இதோட சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இது சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம், தோசை இட்லி கூட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வாங்க, இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூனும் 1 ஸ்பூனும் நான் மீன் குழம்புக்கு அரைச்சேன், அதை லிங்க்கு தரேன். மீன் குழம்பு போன இதில் விட்டுருக்கேன், போன அப்லோடு, அதில் பாருங்கள், பார்த்துட்டு அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, நான் அந்த லிங்க்கு கொடுக்குறேன். இப்போ இதில் 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூனு மஞ்சள் தூள், இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் காரம், எப்போ நம்ம சாப்பிட்ற நார்மல் காரத்தை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூனும் அது முதல்ல அது வந்து பேஸ்ட்டாக அரைச்சி போட்டிருக்கேன், பூண்டு குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் விட்டு அரைச்சி அது நான் மீன் குழம்புக்கு போட்டேன், அந்த இது பேஸ்ட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டேன். இப்போ வந்து இதில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். அப்படி இருக்கட்டும், இது அதாவது நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 1 கிலோ வாங்கினது, அது சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கு முன்னாடி ஒரு 500-600 கிராம் தான் வரும் இந்த எறா, அதை போட்டாச்சு. போட்டு நல்லா எல்லா மசாலா எல்லாம் இதில் கலக்கிற மாதிரி அதை நல்லா கிண்டி அப்படியே விட்டுருங்க, அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கு தேவையான உப்பு, நம்ம எறாக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் தான், ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். இது 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி நம்ம சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நம்ம தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக செம்மையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. 7-8 நிமிஷத்தில் வெந்துடும் இது, அவ்வளோதான். நம்ம வேக விடணும், அதிகமாக வேக விடக்கூடாது. இப்போ அவ்வளோதான், பாருங்கள் நம்ம தண்ணியே விடலை, ஆனால் இது தண்ணி விட்டு இப்போ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள், எவ்வளோ தண்ணி விட்டுருக்கணும். இது வந்து நல்லா வேகட்டும், இன்னும் கொஞ்சம், இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும், அப்படியே மூடி வச்சுருவோம். 2 நிமிஷம் அதை அப்படியே அடுப்பை குறைச்சி விட்டு அதை பாருங்கள், இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் தேங்காய் பால், நான் வந்து நல்லா திக்காக கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் பால் விடுறேன். இது தேங்காய் பால் விட்டு இது செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் எடுத்து செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம், அதாவது திக்கான பால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு ஊற்றிக்கோங்க, அதிகமாக வேண்டாம். இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வேணால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன். ஓகே, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை.